last one from the other room. Okay, at last I got into the live. How come? Rotate your device. Okay. Hi, MC Thamizharasan here. Right now I'm at Villivakkam. இங்க வந்து வேற ஒரு அபிஷியலான ஒரு ஒர்க்குக்கு வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் இருந்தது. சரி, உடனே ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நேரமாக போராடி அப்புறமா வந்து எஃபி லைவ் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபரை பார்த்தேன். ஸோ அவரை இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ். அது யாரு அப்படின்றது சொல்றது மாதிரி நந்தினி, நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா அவரை பத்தி? ஓகே, எல்லாருக்குமே இது பிடிக்கும், எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ, அதாவது விஜய் டிவினாலே இது வந்து பெரிய ஒரு ஃபேமஸ், ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் பீப்புள் ஆர் லைக் வெரி மச் ஒப்சசிவ் வித் திஸ் பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். வழக்கமாவே நந்தினி நான் வந்து நிறைய பில்டப் கொடுப்பேன், எல்லாருக்கும் தெரியும், யாரை கூப்பிட்டாலும் சரி. பட் அது அந்த அளவுக்கு ஒருத்தா இருந்தால் மட்டும் தான் பில்டப் கொடுப்போம், அது எல்லாருக்கும் அதுவும் தெரியும். பில்டப்புக்கு எங்க கொடுக்கணுமோ கண்டிப்பா நிறைய கொடுத்து தான் கூப்பிடுவோம். அந்த வகையில் இந்த போர்ஷன் கூட நான் ரொம்ப நேரம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் அந்த 5 மினிட் எப்பவுமே நான் சொல்ற லாஜிக் ஒருத்தர் கூட ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், ஏதாவது வகையில் அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்கன்றது தெரியும். ஏதாவது வகையில் நமக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்லை நம்ம படிச்ச ஸ்கூலா இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒர்க்ல வந்து ரிலேட்டடா இருப்பாங்க. அந்த வகையில் நீங்க யார் கூட வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 15 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் பேசி ட்ரை பண்ணீங்கன்னா எங்கேயாவது ஒரு கனெக்ஷன் நீங்க எடுக்க முடியும். அந்த வகையில் இவர் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுலேயே நிறைய கனெக்ஷன் எடுத்தாச்சு. அந்த கனெக்ஷன்லாம் தாண்டி என்ன விஷயம் அப்படின்றது நந்திரி சொன்ன மாதிரி அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் வருண். யார் வருண்? இந்த பக்கம் வாங்க வருண். வருண் பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்கறது மாதிரி வருணே அவரை பத்தி ஃபுல் டீடைல் சொல்ல போறாரு. அவர் எங்க இருந்து வராரு, எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப என்ன பண்றாரு, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டு யூ வருண். அண்ட் நான் சொல்லிட்டு அது என்ன ஆர்ட் ஃபார்ம்னா மிமிக்ரி, நன்னது தன் மிமிக்ரி. இவர் வந்து மிமிக்ரி பண்ணும்போது இந்த வாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்கு டக்குனு அடுத்தடுத்து வாய்ஸ் எடுத்தார். ஒரு மைக் இல்லை, அதை பற்றிலாம் கவலையே படலை. வழக்கமாக மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க, மைக் இருந்தால் மட்டும் தான் பண்ணுவாங்க. மைக் இல்லாமல் பண்ணும்போது அந்த வாய்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இருக்காதுன்றதுக்காக. பட் இவர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆரம்பித்தார். மேபி வருண் இவ்வளோ பில்டப் நான் கொடுத்ததுனால நீங்கள் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி எடுத்தோன்னே ஏதாவது ஒரு வாய்ஸை வச்சு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள பற்றி பேசலாம். இப்போ எப்படி சொல்கிறது, என் பேர் வருண். ஆக்சுவலாக நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அந்த ஜீ தமிழில் வசன் டிவி சில ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஜூனியர் சீனியர் ஜீ தமிழில் வசன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு ஒரு ஷோ, இனிமே நாங்கள் தான் சொல்லிட்டு ஒரு ஷோ. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கொஞ்சம் வாய்ஸ் பேசுவேன், நிறைய பில்டப் பண்ணிட்டார் என்னை பற்றி. ஏதாவது ஒரு வாய்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா உங்களை பற்றி திரும்ப இன்ட்ரோ. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம சூப்பர் ஸ்டார்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ரஜினிக்கு வந்து சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவ் வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது இதை பற்றி. என்ன இது ஃபேஸ்புக் லைவ்னா வந்து இங்கே பார்த்தா சும்மா அப்படியே அதிரது. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. தௌவி சிங்க் ரொம்ப நன்றி, அதே விஸ்ட்ரி அவங்க நம்மளுக்கு தெரியும் நல்லா நம்ம கிளாஸை படித்தாங்க. ஓகே, அடுத்து நம்ம நம்ம பேசியிருந்தா கரெக்டாக இருக்குது. நம்ம தலையை சூப்பர் வருண். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம். நான் ஒரு வாய்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன், அது கண்டிப்பா அங்க ஒருத்தர் கேட்டார், கௌரி சங்கர். கௌரி சங்கர் விஜய் சேதுபதி வாய்ஸ் கண்டிப்பா நான் கேட்பேன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அதனால கொஞ்சம் நேரம் கத்துக்கப்புறம், ஏன்னா இப்ப அவரை பத்தி நம்ம இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவர்கிட்ட இருக்க டேலண்ட் வந்து அப்படியே பிச்சு 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 போட்டார் அவ்வளவு ஈஸியா. இப்ப வந்து உங்க பேரை திரும்ப ஆரம்பிச்சு எந்த ஊர் வந்து வரீங்க,
என்ன மாதிரியான ஷோஸ்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஷோஸ்லாம் உங்களை கூப்பிடலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லிடலாம். அவரும் என் பேர் வருண், நான் வந்து அருணாதரில் இருக்கேன். நான் வந்து ஷோஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், எம்சி அண்ட் தென் மிமிக்ரி ஷோ, அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜூனியர் சீனியர்னு ஒரு ஷோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வசன் டிவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இனிமேல் நாங்கள் தான் ஒரு ஷோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஷோ அது, அண்ட் தென் விஜய் டிவியில் வந்து செலக்ட் ஆகியிருந்தேன். பட் ஒரு சின்ன ஒரு ஹெல்த்து காரணம் மூலயமா எங்களால் போக முடியல, என்னாலையும் பார்ட்னராலையும். அண்ட் தென் இந்த இப்போ மூவிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நான், என்னோட சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரைவ் தான். ஓகே, எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உங்களை கூப்பிடலாம், இப்போ மூவிஸ் ட்ரை பண்ணிங்க, அதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் வந்து உங்களை எங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிலையோ எங்கேயோ ஒரு கார்பரேட் இவெண்ட்லேயோ வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி என்ன மாதிரியான இடத்தெல்லாம் உங்களை வந்து யூஸ் பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் மிமிக்ரி எங்கெங்கெல்லாம் பண்ணணுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் கூப்பிடலாம், தாராளமாக நான் வருவேன். அது எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அது எங்கெங்கே நான் பண்ணுவேன். ஓகே, இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இந்த மிமிக்ரி தொழில், எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? வழக்கமாக நிறைய பேர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கேட்பாங்க, சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. பட் நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது தைரியமாக சொல்லிக் கொடுத்தீங்க ஒன்று ரெண்டு வாய்ஸ், அது மாதிரி அந்த வகையில் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சுங்க, ஹவு டு ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மிமிக்ரி? ஃபஸ்ட்டு எப்பவுமே காலேஜ் நான் இங்கே லாயலாவில் தான் படித்தேன், இங்கே முகம்பாக்கத்தில். அண்ட் தென் அங்கே பசங்களுக்காக கற்றுக்கணும் ஒரு விஷயம், அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம், நம்மளுக்கு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பேச வரும். அதேமாரி சரி இதே கொஞ்சம் போர் அடிக்குது, அப்போதைக்கு மிமிக்ரி யாரும் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை எங்கள் காலேஜில், பண்ணால் நான் ஒருத்தன் தான் பண்ணுவேன் லாயலாவில். அப்போ பண்ணும்போது சும்மா லைட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படியே சுகமாக இருந்துச்சு. இப்போ கூட அந்தளவுக்கு இன்னும் கற்றுக்கல, இப்போதைக்கு இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, இப்போ இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அருண், எங்களுக்காக உங்களோட டைம். அவர் ஒரு வேறு ஒரு வேலையை அவரும் இங்கே வந்திருந்தார், நான் வந்திருந்தா மாதிரி, அதுக்கு நடுவில் டைம் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஃபைனலாக நிறைய பேர் வந்து இதை பண்ணாமல் விட்டு போயிட்டா கோச்சு, என்னையும் கோச்சுப்பாங்க, அப்புறம் என் லைவ் டிஸ்லைக் பண்ணிட்டு போன போவாங்க. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாய்ஸ் அது பண்ணுறதோட அதோட சேர்த்து நம்ம வைண்டப் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு நிறைவு கொடுத்துடலாம். டெஃபினட்டாக நானும் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த வாய்ஸ் பேசுறதுக்கு, ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர், நேரிலே பார்த்துருக்கேன், ஒரு எந்த ஒரு பார்ஷாலிட்டியுமே இல்லாமல் எந்த ஒரு திமுருமே இல்லாத ஒரு நடிகர்னா தலைக்கு அப்புறம் அவர் தான், எனக்கு தெரிஞ்சது அவர் தான். அவர் வாய்ஸை பேச ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்பலாம் பேச மாட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்சதே பேசுகிறேன். இதை செஞ்சு விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் போச்சுக்கிறேன், செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை, ஆக்சுவலாக வாய்ஸ் பேச சொல்கிறீங்க, சூப்பர் ஜி. யார் ஜி? என் ஃபேனா? ஓகே, சூப்பர் ஜி. ஆக்சுவலாக ஃபேன் என்ன சாப்பிட்டீங்கன்னு நல்லா இருக்கீங்களா? ஓகே, செம்மையாக இருக்கு, வீட்டில் பேசல. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகேவா? கண்டிப்பாக என் ஃபேனாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்கிறது, எப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான சின்ன சாதமாக பேசிட்டு இருக்கு. ஓகே, செம்மையாக இருக்குது, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் வருண், எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. அண்ட் கண்டிப்பாக இந்த எஃபில எல்லாருமே வந்து என்னோட வாழ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் தமிழரசன் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். இது மாதிரி வருண் ப்ளஸ் இதை மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் புக் பண்ணுங்க, எஸ்பெஷலி வருண் புக் பண்ண அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் மொபைல் நம்பர் 9840003813, அண்ட் அவர் வெப்சைட்ஸ் www.chennaiEventEntertainers.com அண்ட் அவர் பிராண்டிங் வெப்சைட் www.chennaiEventEmcees.com. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். ஹாவ் அ குட் டே. பபாய்.